Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான சிக்கன் பக்கோடா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான சிக்கன் பக்கோடாவை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்மளோட சிக்கன் பக்கோடாவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இல்லாத மாதிரி சிக்கனை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் மட்டுமே சேருங்க. நிறைய சேர்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் வந்துடும் சிக்கனில். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மாவு பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் சிக்கனில். நம்ம சிக்கன் பக்கோடாக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணக்கூடாது. இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ராக்ட் அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து அதோட தண்ணி 3 டேபிள் ஸ்பூன் விடணும். நம்ம பேஸ்ட்டாகவே ஆட் பண்ணிட்டோம்னா அது அங்கங்கே திப்பி திப்பியாக நின்றோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்த தண்ணியை மட்டுமே ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் 2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. கலர் பவுடரே போடாமல் நல்லா கலர் வரும். ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு நான் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண பெப்பரை 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு எடுத்து அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் இல்லாட்டி ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன் லைட்டாக ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபுல்லாக எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இது கூட 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பக்கோடாவுக்கு சிக்கன் போன்லெஸ்ஸாகவும் குட்டி குட்டி பீஸாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நாம் கொஞ்சம் மல்லி புதினாவை கட் பண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை வந்து 1 ஹவர் வந்து மேரினேட் ஆகணும். 1 ஹவர் மேரினேட் ஆனால் தான் ஃபுல்லாக மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஹவர் கழித்து நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பக்கோடா. நார்மல் குக்கிங் ஆயில் கூட நல்லா தான் இருக்கும். கடலெண்ணெய் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பக்கோடானால சிக்கன் ஃபுல்லாக மூழ்கி புரியிற மாதிரி எண்ணெய் எடுத்துக்கணும். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப கிறிஸ்பியான சிக்கன் பக்கோடா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சிக்கன் உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். நம்ம ஃபுல்லாக அடுப்பை வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி ஹார்டாக ஆயிரும், கிறிஸ்பினஸ் போய் ஹார்டாக வந்துடும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக குக் ஆயிடுச்சு நம்ம சிக்கன் பக்கோடா. 20 மினிட்ஸில் செம்மையாக ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி 1 பை 1ஆக நம்ம இருக்கிற எல்லா சிக்கனையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணால் 20 மினிட்ஸில் சிக்கன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடும். நம்மளோட சிக்கன் பக்கோடா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. வாங்க நம்ம சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக சிக்கன் பக்கோடாமனா லெமன் பிழிஞ்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் அதே மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். சூப்பராக முறுமுறுன்னு சிக்கன் பக்கோடா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசி வேணும்னா மேலே கொஞ்சம் ஒயிட் பெப்பரை தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.